பதான கேள்விப்பட்டேன். ஏன் அண்ணனை கொலை பண்ணவங்க தான் ஓ அண்ணனையோ கொலை பண்ணிருக்காங்க. அவங்கள தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அவங்க என் கையில மாட்டின உடனே நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாம். இன்னொரு விஷயம், உங்க அண்ணன் உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு பரம எதிரி. அவ செத்து போன உடனே பகையும் செத்து போச்சு. உனக்கு என்கிட்ட எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலோ என்ன கான்டாக்ட் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, நிச்சயம் பண்ணுவேன். பாருங்க, அந்த சங்கரன் அண்ணனை கொலை பண்ணிருந்தாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமை. இந்த நேரத்துல சரியான பிளான் ஸ்கெட்சி போடாம அட்டாக் பண்ணோம்னா நமக்கு தான் பிரச்சனை. இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க அரசியல் கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, இந்த பணக்காரங்க பெரிய மனுஷங்க எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா. நம்ம இப்ப என்ன பண்றது? அவனுக்கு பயந்து அந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு சொல்றியா? இப்ப அவங்க கூட மோதனா உயிரோட இருக்க மாட்டோம். உயிரோட இருந்தாதான் பகையும் பழியும் தீர்த்துக்க முடியும். ஜெயகிருஷ்ணா, அதுக்காக நம்ம நான் சொல்றத மட்டும் கேளு. எல்லாரும் கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சங்கர அவனை கொல்றதுக்கு உனக்கு தெம்பு இல்லன்னா விலகி போயிடு. சிவா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, உள்ள போ. அவன் போட்டாதான் நாம சாவமா? நாம போட்டா அவன் சாக மாட்டானா? அவன் சொருகினா மட்டும்தான் கத்தி இறங்குமா? நாம சொருகினா இறங்காதா? சிவா, நீ சின்ன பையன், உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. முடிவெடுத்து இறங்கினதுக்கு அப்புறம் சின்னவன் என்ன பெரியவன் என்ன, அதுக்கு மன தைரியம் மட்டும் இருந்தா போதும். அண்ணன் சாவு இந்த கண்ணால பார்த்தவனா? நீ பாத்தியா? நீ பாத்திருந்தா உன் நெஞ்சு வெடிச்சு போயிருக்கும். சிவா, அவன் ரொம்ப ஆபத்தானவன், அவன் கூட மோதனா நாம தாங்க மாட்டோம். ரயில்ல அடிபட்டவன் கூட பொழைச்சிருப்பான், ஆனா என் கையில அடிபட்டவன் பொழைக்கவே மாட்டான். சாவு பயத்துல நீ இப்படியே வீட்டுல கட, நான் அவனை விட மாட்டேன். அண்ணனை கொலை பண்ணவங்களோட மரண ஓலத்துல இந்த தூத்துக்குடிய எழுப்பிட்டு அப்புறம் முன்னால வந்து நிக்கிறேன். நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மச்சான், நம்ம காலேஜ் பசங்க எல்லாம் கூட்டு போய் அவன் வீட்டுக்குள்ள போந்து அவனை அங்கேயே வெட்டி போடுறான். அவனை கொல்றதுனால என்னடா நடக்கும்? ஆஃப்டர் ஆல், ஒரு ரவுடி சாவான், ஆனா ரவுடிசம் சாகாது. புத்துல இருக்கிற பாம்ப புத்துலயே சாகடிச்சா பாம்பு மட்டும்தான் சாகும். அதே புத்தை இடிச்சு அந்த பாம்ப வெளியில வர வச்சு ஜனங்களுக்கு மத்தியில அத ஓட விட்டு அதே ஜனங்க கண்ணு முன்னால அந்த பாம்ப துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டா அந்த பாம்பும் சாகும், பாம்பு மேல இருக்கிற பயமும் சாகும். எங்க அண்ணனை கொன்னதுனால அவன் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் மனசுல மரண பயத்தை உண்டாக்குற, அந்த பயத்துல அவனை நடுநடுங்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் தான்டா அவனை கொல்லணும். என்னடா இது? அவன் சிக்ஸ் பேக்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சிவா. அது பார்க்க மட்டும்தான் பயன்படும், திருப்பி அடிக்க பயன்படாது. டே சிவா, வந்து பார்சல் வந்திருக்கு, உள்ள வச்சிருக்கேன். என்னடா அது நெய் பாட்டில் மாதிரி இருக்கு. ஏண்டா இப்ப என்ன நம்ம ஊர்ல